தமிழ் பாலின் அதிரடி விலை குறைப்பு, இனி லிட்டருக்கு 2 முதல் 4 ரூபாய் வரை மிச்சப்படுத்துங்கள். கார்த்தி, இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கொசுவர்த்தி சுத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க 6th படிக்கிறீங்க, வீட்டுக்கு போனா என்ன பாப்பீங்க டிவியில? கனியேஷ் அண்ட் தி கிட்ஸ் மாஸ்டர் மாயாவி பை மைடியர் பூதம், அந்த ஜீம்பூபா பேசிட்ஸ் வரை வர அது இல்லையா? அது வந்து வேற ஜீம்பூபா. ஓகே, மைடியர் பூதம், அந்த பூதம் மூசா, அந்த இதெல்லாம். ஆமா ஆமா ஆமா, வேட்னமிடு சுந்தர் கூட நடிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. சோ அதுல அந்த மேஜிக் ட்ரிக், அந்த குழந்தைகளை ஈர்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு இந்த வயசுல நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு? எஸ் ஓகே, வெல்கம் டு தி ஸ்டேஜ் ஆஃப் தி அனபெல் சேதுபதி. எஸ், அனபெல் சேதுபதி. அனபெல் சேதுபதி படத்தோட ஒன்லைன் மூவி, வாட் குட் ஹவ் பீன் பெட்டர், பாசிட்டிவ்ஸ், பெர்ஃபார்மன்சஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனபெல் சேதுக்கும் ஐடியர் பூதுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்க்குறப்ப நமக்கு வந்து நிறைய முகங்கள் தெரிஞ்சு, என்னென்னா ராதிகா மேம்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம தெலுங்கு டப்பிங் படத்தில் பார்க்குற ஃபேஸஸ் ஆச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வந்துச்சு. ஸோ படத்துலையும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா விஜய் சேதுபதி, டாப்ஸி, ரெண்டு பேரும் தான் டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யோகி பாபு, ஜெகதி பாபு, அதே மாதிரி வெண்ணிலா கிஷோர் தமிழுக்கு அறிமுகமாக இருக்காரு. ஸோ வெண்ணிலா கிஷோர், ராஜேந்திர பிரசாத், இன்னொரு தெலுங்கோட ப்ராமினன்ட் ஆக்டர் அவர் இருக்காரு. இது இவங்கெல்லாம் இல்லாமல் சேத்தன், தேவதர்ஷன், இவங்க ரெண்டு பேரும் ஆன்ஸ்கிரீன் கப்பலாக ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு நடிச்சிருக்காங்க. அப்புறம் சுபு பஞ்சு அவர் இருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்டிங் இந்த படத்தில் இருக்காங்க. சரி, படத்தோட ஆன்லைன் என்ன? படத்தோட ஆன்லைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச 1 வருஷத்துக்கு அப்புறம் கதை ஆரம்பிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ மொத்தம் 3 டைம் பீரியடில் கதை நடக்குது. முக்கியமாக இந்த கதையில் இருக்க போகிறத ஒரு விஷயம் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அரண்மனை, 8 கலைஞர்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு அரண்மனை, ஒரு ராஜா அவருடைய மனைவிக்காக கட்டப்பட்ட அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா, நிகழ்காலத்தில் இந்த சொத்து, அதாவது இந்த அரண்மனைங்கிற சொத்தை வந்து விற்கவும் முடியல, உள்ளே யாரும் போய் தங்கவும் முடியல. ஏன்னா அதில் சுற்றி ஒரு பேய் கதை வந்து உலாவுது அப்படிங்கிறதுனால. இப்போ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, அங்கே போனவங்களும் உயிரோடு திரும்பி வரல, அதை விற்கவும் முடியல அப்படிங்கும்போது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு ஃபேமிலியை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த ஃபேமிலி தான் டாப்ஸியோட ஃபேமிலி. அவங்க என்னென்னா, அவங்க திருடர்கள். ஸோ அவங்கள வந்து உள்ளே அனுப்பி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த அரண்மனையோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த வரலாறு என்ன, எஸ்டிடி. ஸோ இதில் வந்து எப்படி இத்தனை பேர் உள்ளே இருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு படம் இல்லை ஒரு சப்ஜெக்ட்டுக்காக அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிற, கடந்த சில ஆண்டுகளாகவே டாப்ஸியோட பெர்ஃபார்மன்சஸ் நம்ம ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த படத்துலையும் டாப்ஸியோட பெர்ஃபார்மன்சஸாக அனபெல் அப்படிங்கிற கேரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி ருத்ரா அப்படிங்கிற கேரக்டர் ஆகட்டும், ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்லாங்காகவும் சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட சில எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ டாப்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதற்கு அடுத்து வந்து ராதிகா. ராதிகா மேம் வந்து நம்ம இத்தனை ஆண்டுகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு சுமாரான படமாக இருந்தாலும் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸஸ்ங்கிறது வந்து எப்பயுமே நல்லாவே இருக்கும், முக்கியமாக அதுவும் காமெடி பண்ணும்போது. ஆமாம், காமெடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து இன்னொரு ஆக்டராக இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க, அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தெலுங்கு ஆர்டிஸ்ட் 2-3 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், குறிப்பிடத்தகுந்த வகையில் அப்படின்னு யோசிச்சா வெண்ணிலகிஷோரோட பர்சன்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவர் இல்லை, இன்னொன்று தெலுங்குல ஒரு சின்ன பொண்ணு பண்ணியிருந்தாங்க அவங்க, தெலுங்கா தமிழான சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு 2-3 கேரக்டர்ஸ். ஆப்வியஸ்லி யோகி பாபு. ஆமாம், யோகி பாபு படம் முழுக்கவே ஒரு கேரக்டரா காமெடி டிபார்ட்மெண்ட்டை குத்தகைக்கு எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவர் கூட சேத்தன், அப்புறம் இவங்க மாதிரி நிறைய பேர், தேவதர்ஷினி, இவங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி படத்தோட பாசிட்டிவ், படத்தோட பாசிட்டிவ்ஸ் எப்பயுமே நம்ம வந்து நெகட்டிவ் சொல்ல மாட்டோம், வாட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு சொல்கிறத விட படத்தோட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது. ஸோ படத்தில் பாதி தெலுங்கு ஆர்டிஸ்ட், பாதி தமிழ் ஆர்டிஸ்ட், லிப்சிங்க்லேயுமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. தமிழ் ஆர்டிஸ்ட் சீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லிப்சிங் பக்காவாக இருந்தாலும், தெலுங்கு ஆர்டிஸ்ட் நடிக்கிற சீன்லையுமே வந்து லிப்சிங் சரியாக இல்லை. ஸ்டில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் ஒரியின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் டப்பிங் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தெலுங்கு ஆடியன்ஸ் பார்க்குறப்போ ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் வந்து தெலுங்கு லிப்சிங் ஆகும், தமிழ் ஆர்டிஸ்ட் லிப்சிங் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஒருவேளை பாதி பாதி ஆக்ட்ரஸ்க்காவது லிப்சிங் ஆகுதே அப்படின்னு நினச்சி, அப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனை, ஆமாம் அப்படின்னு நினச்சாங்களா தெரில, அது கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாவும் இருந்துச்சு. ஸ்டில் ஸ்மார்ட், அவங்க அப்படி யோசிச்சு தான் பண்ணாங்களான்னு தெரில. ரெண்டாவது ஸ்மார்ட்னஸ் வந்து படத்தோட டைட்டில், அனபெல் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டைட்டிலாக முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. ஸ்டில் விஜய் சேதுபதிலாம் இருக்கார் அப்படிங்கிறனால அனபெல் சேதுபதி அப்படின்னு டைட்டில் மாற்றிட்டாங்க. ஸோ தட் அனபெல் சேதுபதி அப்படிங்கிறப்போ சேதுபதி அப்படிங்கிறதே வந்து விஜய் சேதுபதியோட பேர் அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கேட்ச், அதாவது அனபெல்னாலே நமக்கு ஹாரர் படம் ஞாபகம் வரும்போது ஒரு கேட்சியான ஒரு டைட்டில்.
ஸோ அனபல் சேதுபதி அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் பாசிட்டிவாக சொல்லிட்டுருக்கோம். ஓகே ஓகே ஐ கம் 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 ஓகே. தேர்ட் வந்து அந்த ராஜஸ்தானில் காட்டுற பேலஸுகள், ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லாட்டியும் தமிழ்நாடு பேலஸ் தான் படம் வருது. ஸ்டில் ராஜஸ்தானோட பேலஸ் அது ஒரு செட்டு தான் போட்டாங்களோ அப்படின்னு நினச்சாலும் அது வந்து ஒரு நிஜ பேலஸ் அப்படிங்கிறப்போ ரொம்பவே கிராண்டியராக இருந்துச்சு அந்த பேலஸோட லுக்கு எல்லாமே. ஸோ ராஜஸ்தானில் இருக்கிற அந்த பேலஸுகள் ப்ளஸ் பல ஆண்டுகள் கழித்து அந்த மாளிகைகளில் இப்போ தான் தமிழ் சினிமா ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது அடிமை பெண்ணுக்கப்புறம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி அந்த கிராண்டியர் ஒர்க்ஸ் அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ். கஷ்டமான பகுதி, வாட் ஆர் தி படத்தோட நெகட்டிவ்ஸ்? படத்தோட நெகட்டிவ் அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னோம், மை டியர் பூதம் அப்படின்னு. மைடியர் பூதம் வந்து நம்ம சின்ன வயசுல என்ஜாய் பண்ண ஷோ, இப்போவும் நமக்கு அது ஒரு நாஸ்டால்ஜியா கொடுக்கக்கூடிய ஒரு ஷோ. ஆனா அந்த காலகட்டத்துல அப்ப இருக்கிற தொழில்நுட்பம், அப்ப இருக்கிற பட்ஜெட்டை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ், ஒரு சீரியல் அப்படிங்கும் போது அதுல இருக்கிற எஃபர்ட் அதே அளவு தான் இந்த படத்துல இருக்கோ அப்படிங்கிற நமக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. ஏன்னா மேக்கிங் வைஸ் ஆகட்டும், இல்ல கேரக்டர்ஸ் நடிச்ச விதமாகட்டும், அந்த செட்டிங், சீன் செட்டிங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு செயற்கைத்தனம் அங்கங்க இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த சீரியலோட அந்த இது வந்து ஒரு ஹெவியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்கூல் டிராமாவை நம்ம பாக்குறோமோ அப்படிங்கிற ஃபீலுமே நிறைய இடங்கள்ல வந்துச்சு. சில பேரோட ஆக்டிங்கே வந்து ஒரு டிராமாக்காக அவங்க ஆக்ட் பண்றாங்க, ஒரு பிளேவை எனாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சினிமாவா பல இடங்கள்ல வந்து ஆடியன்ஸுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. அது நிறைய இடங்கள்ல அது ஒரு ஒரு ஸ்டேஜ் பிளேவை அவங்க எனாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவதர்ஷி போஷன்லாம் குறிப்பா அந்த மாதிரி தான். அவங்க ஏன் செந்தமிழ்ல பேசுறாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல இல்லை, பார்ட் 2ல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வேற என்ன நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு படத்தில்? அதை தாண்டி வந்து பார்த்தா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து உண்மையே நல்லா இருந்துச்சு. அதான் அந்த ஸ்டோரி வைஸ் அது வந்து ரொம்பவே எபிக் ஃபீலில் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அங்கேயும் வந்து ஜெகபதி பாபாவாகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் மட்டும்தான் அவங்க வந்துட்டு போகிறாங்களோங்கிற ஒரு இது இருந்துச்சு. அதாவது விஜய் சேதுபதி எல்லா படத்துலையும் விஜய் சேதுபதி தான் வருவார் அப்படிங்கிற மாதிரியும், பீரியட் ஃபிலிம்லையும் அதே மாதிரி தான் வந்துட்டு போகிறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜெகபதி பாபு ஆப்வியஸ்லி அவர் எந்த எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாரோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸ்பாயில் பண்ணியிருக்காருங்கிறீங்களா? அதாவது இல்லைனா அவரோட ஸ்டீரியோடைபிக் ரோலை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், அதுக்கப்புறம் இப்படியான ஒரு ஒன்லைன், ஒரு ஒன்லைனாக கேட்குறப்போ உண்மையாக சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டாப்ஸ் இதுக்கு முன்னாடி பேய் படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா தெலுங்கில் ஒரு பேய் படம் பண்ணியிருக்காங்க, அனந்தோபுரமோ அப்படின்னு ஒரு படம், தமிழில் கூட அது பெட்ரோமேக்ஸ் அப்படின்னு ரீமேக் ஆச்சு. ஸ்டில் அந்த பேய் படத்தில் இருந்த சில கேரக்டர்ஸ் இந்த படத்துலையும் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, ப்ளஸ் ஒன்லைனாக ஒரு ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகைக்குள்ளே ஒரு டீம் போகிறாங்க, அந்த டீம் வந்து உள்ளே இருக்கிற பேய்கள்லாம் அடிச்சு துரத்து தான் போகிறாங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு, அது வந்து டாப்ஸி, டாப்ஸிக்கு வந்து நம்ம டைட்டில் ஆனபல் அப்படிங்கிறனால ஸோ ஒரு டூவல் ரோலாக இருக்கலாமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாம் யோசிச்சு, சரி நிறைய விஷயங்கள் காமிக்கலாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு பீரியட்க்கு அப்புறம் என்னால் அதுக்கு அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. நம்ம சின்ன வயசில் தங்கமலர் படிச்சிருக்கோம், சிறுவர்மலர் படிச்சிருக்கோம். ஸோ அப்படியான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி என்னால் ஒரு என்கேஜிங் பண்ண முடிஞ்சு. ஸ்டில் செகண்ட் ஹாஃப் போர்ஷன்ஸில் வர்ற நிறைய காட்சிகள் வந்து லிட்ரலி ஒரு டயர்ஸமான ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்கும். அது உண்மையாக வந்து நிகழ்காலத்தில் வர விஷயங்கள் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ரொம்பவே கேரிக்கேச்சரா, ரொம்பவே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய லாஜிக்கல் எரர்ஸ் கூட நம்ம முன்னாடி வந்துச்சு, நிறைய சீன் வச்சுட்டு அதுக்கான லீட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. முடியும் போது பார்ட் 2ல நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைத்தாண்டி ஒரு வயா சிம்பு மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பார்ட் 2ல என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. பார்ட் 2 உண்மையாக நல்லா இருக்கும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை தான். ஸ்டில் பார்ட் 2 அதாவது ஒரு படத்துக்கான எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறது. ஸ்டில் கேப் இருக்கிற இடத்துலலாம் பார்ட் 2 போடுறது வந்து லிட்ரலி பார்க்குறவனை காண்டாயத்துற விஷயம். அதுக்கப்புறம் படத்துலேயே சில இடங்களில் வந்து ஏன்பா இப்போ யாருங்க புது கதைலாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி யோகி பாபுவே ட்ரெய்லர்லேயே அதை ஃபைன் பண்ணியிருந்தாங்க, அவங்களே அவங்கள ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ சுயபகடி பண்ணிக்கிறாங்கிறது ஒரு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அது ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ஸ்டில் மரியம் ஜார்ஜே ஒரு இடத்துல சிரிப்பே வரலடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ படத்துக்கு படமே ரிவ்யூ நிறைய இடத்துல எழுதிக்கிச்சோ அப்படிங்கிற தெலுங்கு படமாக இருக்குன்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. ஆமாம். ஸோ படத்தோட வேர்டிக்ட் அப்படின்னு படத்தோட வேர்டிக்ட் அப்படின்னு பார்த்தா படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க, ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 6 கீழே அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களும் இந்த படத்தை ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தோட தாராளமாக பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு மெச்சூர்டான ஒரு கண்டென்ட் இல்லை ஒரு காமிக்கல் ஹாரர் எதிர்பார்த்து உட்காந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் அது ஒரு ரொம்பவே வேலிட் பாயிண்ட். ஏன்னா ஒரு ஓடிடியில் நம்ம இப்போது நிறைய படங்களில் வந்து ஓடிடிக்கு வித்துட்டோம் அப்படிங்கிறனாலேயே வந்து அடல்ட் சீன்ஸ் ஆகட்டும் வயலண்ட் சீன்ஸ் ஆகட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஆமாம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லா சீன்ஸுமே இருக்குது. இன்ஃபேக்ட் சில வயலண்ட் சீன்ஸ் கூட அவ்வளோ சப்டலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்கெண்டாக ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் விழுந்து விழுந்து சிரிக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் அனபல் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சிரிக்கணும்னா நீங்கள் அனபல் படமே பார்த்துக்கலாம், அது அதுவே காமெடியாக தான் இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். நன்றி.
நன்றி. உங்களுக்கு விருப்பமான தமிழ் பால் கினி கம்மி விலையில் ஃபுல் கிரீம் மில்க், ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க் மற்றும் பசும்பால் லிட்டருக்கு 2 ரூபாய் மற்றும் டோன்ட் மில்க் 4 ரூபாய் விலை குறைப்பு.